தனுஷ் சிவகார்த்திகேயன் மற்றும் சிம்மு நடித்த படங்கள் வரும் ஜூலை பதினேழாம் தேதி வெளியாக இருப்பதால் கோலிவுட்டில் ஒரு சின்ன பரபரப்பு கிளம்பியுள்ளது இந்த மோதலை தவிர்க்க முயன்றும் முடியாததால் நடப்பது நடக்கட்டும் என்று ரிலீஸ் செய்கிறார்கள் அப்படி வெளியாகும் படங்கள் தனுஷின் மாரி சிவகார்த்திகேயனின் ரஜினி முருகன் சிம்முவின் மிக தாமதமான வாலு மாரி படத்தை பாலாஜி மோகன் இயக்கியுள்ளார் தனுஷ் ஜோடியாக காஜல் அகர்வால் நடித்துள்ளார் அனிருத் இசையமைத்துள்ளார் சமீபத்தில் வெளியிடப்பட்ட இப்படத்தின் டீசர் ட்ரைலர் மற்றும் பாடல்கள் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இதனிடையே வருகின்ற ஜூலை பதினேழாம் தேதி வெளியிடுவதாக அறிவித்தனர் ஆனால் பின்னர் தேதி மாறக்கூடும் என்று கூறப்பட்டதால் குழப்பம் நீடித்தது தற்போது எந்த குழப்பமும் வேண்டாம் படம் முதலில் அறிவிக்கப்பட்ட அதே ஜூலை பதினேழாம் தேதி வெளியாகும் என்று இயக்குனர் பாலாஜி மோகன் அறிவித்துள்ளார் இதனிடையே சிவகார்த்திகேயன் நடிப்பில் பொன்ராம் இயக்கத்தில் லிங்குசாமி தயாரித்துள்ள ரஜினி முருகன் படம் ஜூலை பதினேழாம் தேதி வெளியாகும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது தனுஷ் படம் வெளியாகும் தேதியில் இந்த படத்தை வெளியிட்டால் பிரஸுக்கு அவல் கொடுத்த மாதிரி இருக்குமே என்று முதலில் யோசித்தனர் ஆனால் நாம் தானே முதலில் ஜூலை பதினேழு என அறிவித்தோம் எதற்காக தயங்க வேண்டும் என்று துணிச்சலாக படத்தை வெளியிடுகின்றனர் எத்தனை முறை ரிலீஸ் தேதி மாற்றப்பட்டது என்று கணக்கு வைத்துக் கொள்ள முடியாத அளவிற்கு விதவிதமாக தேதிகள் அறிவிக்கப்பட்ட படம் சிம்பு நடித்த வாலு விஜய் சந்தர் இயக்கியுள்ள இந்த படத்தின் புதிய வெளியீட்டு தேதி தான் ஜூலை பதினேழு இந்த முறை நிச்சயம் சொன்ன தேதியில் படம் வெளியாகும் என்கிறார் படத்தை வெளியிடும் சிம்புவின் அப்பா இதுவரை இந்த மூன்று நடிகர்களின் படங்களும் ஒரே தேதியில் வெளியானதில்லை தனுஷ் சிம்பு என்றிருந்த வரிசை தற்போது தனுஷ் சிவகார்த்திக் சிம்பு என்றாகியுள்ளது இந்த மூன்று படங்களின் வெற்றி இந்த வரிசையில் மாற்றத்தை ஏற்படுத்துமா என்று பார்க்கலாம்